Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணணும்ங்கறது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். மஞ்சள்தூள் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு 90% நம்ம வந்து காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த காலிஃப்ளவரை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை 90% வேக வைக்கிறதுக்காக தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 90% வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வருது காலிஃப்ளவர். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், ஒரு டீஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சிக்கன் ஃப்ரை மாதிரியே இருக்கும். ஆயில் 2 டீஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எக் இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம எல்லா மசாலாவையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு நல்லாவே கொடுக்கும். அதுக்காக நம்ம அதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். இது டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம அதில் போட்டு இதை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நாம் அதில் போட்டு இப்போ அதை எடுக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் வருது, நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம அதை வெளியே எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.